ஹாய், ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். 30 மினிட்ஸ் வித் அஸ் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு தடவையும் பல சினிமா பிரபலங்களை வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்து இமை கொட்டாமல் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. காரணம், இமை படத்திலிருந்து ஹீரோ ஹீரோயின் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சரீஷ். அண்ட் ஹீரோயின் அவங்க வந்து அக்ஷய பிரியா. வணக்கம். இந்த படத்தோட டைட்டில் வந்து இமை, ரொம்ப அழகான பெயர். எப்படி இந்த டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு டைட்டில் சூஸ் பண்ணார்? ஆரம்பத்திலே வச்சுட்டாரா? இல்லை, ஆரம்பத்தில் வைக்கல. இந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வச்சிருக்காது. சரி, உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது? அவர் வந்து இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின்ல வந்து ஒருத்தர் போகும்போது அங்க இருந்து பிடிச்ச அப்படின்னா, உங்களை எங்க இருந்து பிடிச்சாரு? பஸ்ல எங்கேயாவது பார்த்து பிடிச்சிட்டாரு? இல்ல இல்ல இல்ல, நான் ஆக்சுவலி பிசினஸ் தான் பண்ணிருக்கேன் கேரளத்துல, சரி. அப்போ அவர் ஆடு சம்பந்தப்பட்டு தான் இந்த டைரக்டர் நான் மீட் பண்ணேன். அப்போதான் இந்த ஸ்டோரி அவர் எனக்கு சொன்னேன். அப்போ நானும் ஆக்சுவலாக சினிமாவில் இன்ட்ரெஸ்டாக நடிக்கணும்னு சின்ன வயசில் ஆசை இருந்துச்சு. ஸோ இவரை மீட் பண்ணும்போது இந்த ஸ்டோரி தான் சொன்னேன். என்னோட இந்த படத்தோட ப்ரொடியூசரை வந்து ஹார்திக் பட்டேல், அவர் என்னோடய ஃப்ரெண்டு. இந்த ஸ்டோரி அவர்கிட்ட நான் சொன்னேன், அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அவர் குஜராத்தி. அப்போ அதுக்கப்புறமா டிஸ்கஷன்லாம் போய் அப்புறம் நான் தான் ஹீரோ பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஒரு முதல் படமே வந்து ஹீரோ படம் அப்படின்றப்போ ஒரு சந்தோஷமாக இருந்ததா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, சந்தோஷம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் பயம் கூட இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ணல, சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் ஆக்ட் பண்ணல. இப்படி நீங்க மலையாளி இல்லையா, எப்படி தமிழ் இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டீங்க டக்குன்னு வந்து? அப்படியா? ஆமா, நல்லா பேசுறீங்களே தமிழ். அப்படியா? சரி, இல்ல நீங்க பார்த்தா மலையாளி மாதிரி இருக்கீங்க. நீங்க மலையாளமா உங்களுக்கு? இல்ல, மதுரை. மதுரை தமிழ், தமிழ் பெண் நீங்க. ஓ, சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்துல? செல்வியம்மான் பெரியம்மா இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இந்த மாதிரி படத்துக்கு ஹீரோயின் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போய் பார்த்தப்போ டைரக்டர் மீட் பண்ணோம். அவங்க சொன்னார், ஓகேம்மா ஒரு சீன் நடிக்கலாம், அதுக்கப்புறம் உனக்கு இந்த வாய்ப்பை நான் சொல்கிறேன், உனக்கு அது கரெக்டாக இருக்குமா தெரியாது எனக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு சீன் கொடுத்தாரு, ஓகே நீ நடிக்கலாம் அப்படியே ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, அந்த படத்தில் வர்ற ஏதாவது ஒரு சீன் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தோம், அது வந்து இந்த பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு வச்ச ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு சீன் ஏதாவது இருக்கா? சாங் தான், ஃபுல்லாக சாங் தான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு ஆக்சுவலாக 2 days ஷூட்டிங் பிளான் பண்ணி போனேன், ஆனால் அது 3 days தள்ளி போயிடுச்சு. சரி, சரியாக கரெக்டாக வரல. தினா மஸ்டர் தான், அந்த அவருக்கு தான் ரொம்ப டைம் சொல்லணும். ஆக்சுவலாக சரி, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு இது. இல்ல, எப்படி நடனமாட கஷ்டப்பட்டீங்களா இல்ல காதல் காட்சிகள் அந்த மாதிரி ஏதாவது? எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு இருக்காது. இல்ல, அது கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு. சோ டான்ஸ் முதல்ல உங்களுக்கு தெரியாது? இல்ல இல்ல தெரியாது, முதல் இதுல தான் டான்ஸ் பண்றேன். ஓ, நீங்க? எனக்கு தெரியும், பட் அவர் சினிமாட்டிக்னு ஒண்ணு இருக்கும்ல, அது ட்ரை பண்றது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்ப இவரோட டான்ஸ் ஆடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சா? கொஞ்சம். எப்படி ஆடினாரு இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல? என்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது? எல்லாம் ஃபர்ஸ்ட் படம் தானே, எல்லாமே மறக்க முடியாது. அதான், ரெண்டு பேருக்குமே வந்து முதல் படம் அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்ட். அதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் வச்ச உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? அப்போ நம்ம வந்து எல்லாருமே பார்க்க போறாங்க, ஒரு பெரிய திரையில நம்மளை பார்க்க போறாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸைட்மெண்ட் இருந்தது? ஆளுகள் எப்படி அக்செப்ட் பண்ணும், எப்படி இருக்கும், ஸ்க்ரீன்ல எப்படி இருக்கும் அதுன்னு தெரியாது இல்ல நமக்கு. அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துருச்சு. ஆக்சுவலா வீட்டில் என்ன சொன்னாங்க படம் பார்த்து? வீட்டில் படம் பார்க்கல இதுவரைக்கும். நான் இப்போ போயதுக்கு அப்புறம் தான் அவரை கூட்டி வரணும். சரி சரி சரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் அவருக்கு தெரியும், என்னோட ஒரு அம்பிஷனாக இருக்குது அவருக்கு தெரியும். சின்ன வயசில் என்ன ஒரு சினிமா தான் அவருக்கு முன்னாடி தான் சுட்டுட்டு இருக்கு, இப்போ தான் வந்திருக்கும். ஆனால் யாருமே பார்க்கல இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒரு ரிலேட்டிவ் ஒரு இருக்குது மனோஜ், அவன் தான் அவன் மட்டும் தான் பார்த்துருக்கு. அப்புறம் என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் பஷீர், அப்புறம் குர்ஷித். அவன் ஒரு சின்ன ரோல் கூட, சின்னதா ஒரு சீன் கூட பண்ணிருக்கேன் இந்த பஷீர். அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் யாருக்கும் தெரியாது ரிலீஸ் ஆனது, பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, அதாவது இந்த திரைத்துறையில இருந்து ரொம்ப எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க, இது வர்றதுக்கு நீங்க இந்த படத்தை வந்து முதல்ல உங்களுக்கு தெரியாது, இவர டைரக்டர் தெரியாது, யாருமே தெரியாது, இந்த இடத்துல வர்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தீங்க? இல்லை, ஆக்சுவலி டைரக்டர் எனக்கு தெரியும், நான் அவரை ஆட் தான் பண்ணிட்டு இருந்தேன் டைரக்டர். அப்போ எனக்கு பிஸ்னஸுக்காக ஒரு ஆட் பண்ணணும்னு சொல்லி தான் அவரை நான் மீட் பண்ணேன். அப்போ
அதுக்கப்புறமா நான் ட்ரைனிங் கொஞ்சம் அவங்ககிட்ட ஆக்ட் லேப்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு அங்கே ஆக்ட் லேப் அந்த இதில். அப்போ அங்கே சஜீவ் சார் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டராக மாறதுக்கு. ஆனால் அந்த கேரக்டரும் நானும் ஓப்போசிட்டாக இருக்கும். சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், தாடி முடியெல்லாம் வச்சு வேற மாதிரி, கெட்டப்பே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி இதுக்காக உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டீங்க இந்த படத்தில்? நினைச்ச மாதிரி இருந்தது. ஆனா இப்படி ரொம்ப துரு துருன்னு இருக்கிற பொண்ணு அதுல அமைதியா இருக்கீங்களே, இங்க வந்து ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க அவங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரிஜினலா வந்து ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுல பாக்கும்போது ரொம்ப துரு துருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, கொஞ்சம் அதுக்கு யாருக்கிட்ட அது அந்த துரு துருப்பு கத்துக்கிட்டீங்க நீங்க? டைரக்டர் சார். அவ்வளவு முடி வச்சு தாடி எல்லாம் வச்சு பயங்கரமா வந்து இந்த கெட்டப்லாம் மாறி இருந்தீங்க, இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா என்ன முன்னாடி இப்ப உட்கார்ந்து வச்சு நீ அழகா இல்ல சொல்ல முடியாது, அதான் கரெக்ட். உங்க மலையாளம் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க அழகா தமிழ் பேசுறதுக்கு எப்படி சார் கத்துக்கிட்டீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு, ஏன்னா தமிழே தெரியாது உங்களுக்கு. ஒரு படத்துக்காக வர்றீங்க, அதுக்காக இந்த படத்தோட சிச்சுவேஷன், இந்த உணர்வுகள் இல்லையா, தமிழ் கலாச்சாரத்துக்கான அந்த உணர்வுகள் இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து அதை ஃபீல் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, நான் ஆக்சுவலி தமிழ் படம் நடிக்கிறதுக்காக சென்னையில் வந்திருக்கும், நான் தமிழ் பேசி தான் ஆகணும், அதான் உண்மை. அப்போ இந்த க்ரூ எல்லாம் கூட கலந்து அப்படியே கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். சென்னை எப்படி இருக்கு? சென்னை சூப்பராக இருக்கு. வெளிய வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. ரசிகர்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே? யாராவது நான் என்னோட தெரிஞ்சவரெல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்கேன், இங்கே சென்னையில் இருக்குன்னு எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா தான் சொல்லியிருக்கிறது இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் மூவி, நல்லா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள், அதில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணீங்க ரசிகர்கள் சொல்லியிருங்க, என்ன கேரக்டர் உங்களுக்கு அதில்? கேரக்டர் பேர் வந்து ஜோதி, ஒரு மாடலான கேர்ள். சின்ன வயசுல இருந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பையன் வந்து இப்போ ஒரு சூழ்நிலால அந்த பொண்ணு பாம்பேக்கு அங்கே ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறதுக்கு அங்கே போயிட்டாங்க. திருப்பி வரும்போது அந்த லவரை திருப்பி மீட் பண்ணும்போது அவன் பழைய மாதிரி இருக்க மாட்டாங்க, வேற மாதிரி தான் கெட்டப்ல இருப்பாங்க, பெரிய ரவுடி அந்த மாதிரி. அப்போ அந்த பொண்ணு வந்து ஏன் இப்படி மாறிட்டான், நான் கொஞ்சம் அவனை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே சுற்றி திட்டி 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 மாற்ற வைக்கணும், அந்த மாதிரி கேரக்டர். நல்ல ஒரு போல்டான கேரக்டர். டைரக்டரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு, டைரக்டர் உங்களோட எப்படி இந்த கதையை வந்து அவர் எடுத்தார், ட்ராவல் பண்ணார்? இப்போ டைரக்டர் மலையாளத்தில் ரெண்டு படம் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ண படத்தில் வர பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருந்து, அங்கே இருந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த செட்டில் இருக்கிற விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருந்துக்குவார். அப்போ நான் அந்த மாதிரி திட்டினேன் அந்த ஆக்டரை, அந்த பெரிய பெரிய ஆக்டர் ஹனீஃப்கா, கொச்சின் ஹனீஃப்கா, அவரெல்லாம் நல்லா திட்டி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, என்னடா அவர் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தால் அப்புறம் அங்கே போகும்போது டைரக்டர் அவர் பெரிய பெரிய ஆளெல்லாம் திட்டி இருக்க, அப்போ நான் வந்து புதுசு இது என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறமா நான் ஷூட் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் அப்போ ஃப்ரெண்டு மாதிரி இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் அனிஃப்காலாம் திட்டிருக்கு சார், என்ன ஒரு வாட்டி கொடுத்துருங்க சார். வெல்கம் பேக் டு 30 மினிட்ஸ் வித் அஸ். கேளுங்க, கேள்வி கேளுங்க, நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, நீங்கள் கேளுங்க, நீங்களே கேளுங்க. படத்தில் மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் நல்லா இருக்கு, ஆதிப் சொல்லிட்டு டைரக்டர், மியூசிக் டைரக்டர். அப்புறம் மிக்கு காவி, ரெண்டு மியூசிக்கர் சேர்ந்து, ரெண்டு மியூசிக்கர் தான் இருந்துச்சு. எந்த பாட்டு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு அந்த படத்தில்? வெசக்காத்தா வீசுறாசைன்னு சொல்லி. படத்தோட லொகேஷன்லாம் எங்க எடுத்தாங்க உங்களுக்கு? லொக்கேஷன் மொத்தமாக ஒரு 6 லொக்கேஷன் இருந்துச்சு. சாங்ஸ் வந்து ஊட்டியில் தான். சரி. அப்புறம் பாண்டிச்சேரி மெயின், அப்புறம் பொள்ளாச்சி, கொல்லங்கோடு, கேரளா, கொல்லங்கோடு, சென்னையில் கூட இருந்துச்சு. அப்புறம் மொத்தமாக ஒரு 6 லொக்கேஷன் போயிருந்து. எந்த லொக்கேஷன் மனசை விட்டு இன்னைக்கு வரைக்கும் போகாமல் இருக்கு? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி ஏன்? அங்கேதான் நிறைய திட்டு வாங்கியிருக்காது, ஞாபகம் இருக்கு நல்லா. ஊட்டி 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 கூட நல்லா இருந்துச்சு எனக்கு, கேசல் ஊட்டி தான். உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்போ மூணு பெரிய ஹீரோ தமிழ் ஹீரோஸ் வந்து கமல் சார், இல்லை ரஜினி சார், இல்லை
அஜித் சார் மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட உங்களுக்கு மூணு பேருமே வந்து கால் ஷீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கல, எங்க யாருக்கு நீங்கள் வந்து கால் ஷீட் கொடுப்பீங்க? அஜித் சார். இவங்க ரெண்டுக்கும் கொடுக்க மாட்டீங்க? அப்போ அப்படி இல்லை, எனக்கு பிடிச்ச அவங்க அஜித் சார். சார் நீங்கள் வந்து இப்போ நயன்தாரா மேடம் உங்கள்கிட்ட வந்து திடீர்னு நயன்தாரா மேடம் இருக்காங்க ஹீரோயின்ஸ் நம்ம ஹீரோயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கால் ஷீட் கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? நயன்தாரா மேடத்து கொடுப்பீங்களா இல்லை கஜல் அகர்வால் மேடத்து கொடுப்பீங்களா இல்லை சமந்தா அவங்களுக்கு கொடுப்பீங்களா? மூணு பேர் சேர்ந்த ஒரு சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து நயன்தாரா மேடம் என்ன காதலிக்கணும் மாதிரி, அப்புறம் ஆஃப்டர் இன்டர்வியூக்கு அப்புறம் அவர் ரெண்டாம் நான்கு காதலிக்கும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். மூணு பேர் சேர்ந்து நடிக்கிற மாதிரி. அதான் சூப்பர் சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அது மூணு மொழியிலையும் எடுக்கணுமா உங்களுக்கு? மலையாளத்துல கண்டிப்பா எடுக்கணும்ல? கண்டிப்பா வேணும் இல்ல சார், நாம ஆக்சுவலா அங்கதான் போ. இப்போ உங்களுடைய ஃபியூச்சர்ல நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கு? இப்போ நான் தெலுங்குல ஒரு மூவி பண்ணி முடிச்சிருச்சு, அதே தமிழ் தெலுங்கு தமிழ் ரெண்டு வெர்ஷன், அதை ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல அது. சரி, இன் ஃபியூச்சர் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், மீன்ஸு இப்போ கமல் சார் பண்ண மாதிரிலாம், அப்புறம் அந்த மாதிரி அந்த கேரக்டர் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கேரக்டர்லாம். ஸோ கமல் சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆக்டராக வரணும்னு ஆசை. அதான் கண்டிப்பாக. உங்களுக்கு இப்போ என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? அடுத்து உங்களோட ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு? அடுத்து முடிஞ்சிருக்கு, ரிலீஸ் ஆக போதா? ஓ சூப்பர். கனகாம்பரம் சொல்லி ஏகாதசி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உங்களுடைய லட்சியம் என்ன, யார் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க திரையுலகத்தில்? ஸ்ரீதேவி மேம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள மாதிரி பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது உங்களுடைய ஆசை. ஓ நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரியாக இருக்குது, கண்டிப்பாக நீங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் தியேட்டர் போய் பாருங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகணும். உங்களை அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நாங்கள்லாம் சந்திக்கும் போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கணும், நீங்கள் இன்னும் இந்த இடத்தெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஹீரோயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பெப்பர்ஸ் டிவி சார்பாகவும் நேரில் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.